லாங்கர், எனக்கு வந்து முட்டிக்கிட்ட எனக்கு முடி இருந்தது. ஸோ அது அப்படியே நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், உட்ரி அப்படின்னா அந்த டைமே நான் இவனை பார்த்துருக்கேன், என்னோட ஸ்டேட்டஸ் இவன் அப்போ மெசேஜ் பண்ணுவான் எங்கள் அக்காவுக்கு. அப்போ எங்கள் அக்காவும் நான் தான் ரிப்ளை பண்ணுவேன், எங்கள் அக்கா சொல்லுவா, நான் தான் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புவேன். ஸோ அப்படி தான் இருந்தோம். அப்போவே தெரியும் மண்டபத்தில் மட்டும் எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஆக்சுவலி அவளோட ஃப்ரெண்டுங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும், எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஆனால் ரெண்டு பசங்களுக்கு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவன் பக்கத்தில் இந்த அரவிந்துக்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இவனுக்கு மட்டும் பண்ணல. இவன் ஹலோ அப்படின்னு கை கொடுக்க வந்தா எங்க அக்கா கிட்ட கை பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு. சோ அதுக்கு அவளுக்கு என்ன பயம்னா, அந்த பொண்ணு உன்ன திட்ட போறா, நீ வந்து சண்டைக்கு போயிடுவேன், நான் என்னை அம்மா என்ன பேசினாங்கன்னா நான் பயங்கரமா சண்டை போடுவேன், சண்டை வேணாம் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மத்த எல்லார்கிட்ட இவனு அப்ப அரவிந்த் அவங்க அக்காவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 5th மேரேஜ். சோ அப்ப எங்களை இன்வைட் பண்றாங்க, தலை நீ வந்துருத்தல, அப்பே தலை நீ வந்துருத்தல. ஸோ நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கையில் ரெண்டு ஃபோன் வச்சுருந்தேன். அப்போ நான் வந்து அப்போலோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போலோ டயக்னோஸ்டிக்ஸில். ஸோ அப்போ வந்து ரெண்டு ஃபோன், ஆஃபீஸ் ஃபோன் ஒன்று, என்னோட பர்சனல் ஃபோன் ஒன்று, ரெண்டுத்தையும் ஆடும்போது நான் எங்கள் அப்பா ஆடினோம் டிஸ்டர்பாக இருக்குன்னு ஜெய்சன்ட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நாங்கள் ஆடி இருக்கும்போது முடி ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது, இப்படி தூக்கி போட்டேன், அப்போ தான் மேலே வந்து பட்டுச்சு. ஸோ அதான் வந்து ஒரு சாரிங்க 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 அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லாக இவன் தொல்லை பண்ணது எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் அவ்வளோ தான் ஒன்றா படுத்துட்டு படத்துல கூட தோத்துருவோங்க. சத்தியமா ரியல் லைஃப்ல நடந்திருக்கு எங்களுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம். ஒரு நாள் நான் டியூட்டி முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன், டியூட்டி முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஃபோன் வருது, கரெக்டாக சாப்பிடுங்கிற ஃபோன் வருது, இவன் நம்பர்ல இருந்தா ஜாக்கின்னு வருது. நான் சொல்லுங்க ஜாக்கி அப்படின்ற, வாங்க போங்க தான் பேசிப்போம் ரெண்டு பேரும், சொல்லுங்க ஜாக்கி அப்படின்ற, ஏங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு இவர் வந்து ஒரு மாதிரி இந்த அழுதுட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு பேசினேன் எப்படி இருக்கும், ஏன் நீ ஏன் அழுகுற மாதிரி பேசுறீங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க எனக்கு கொஞ்சோண்டு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும், ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி மட்டும் உங்க பொண்ணு நான் வந்து பேசுறேன், அவளோட ஃப்ரெண்டு இவரோட எக்ஸோட ஃப்ரெண்டு பேர் ஸ்கூல்மேட்டோட பேர் சொன்னாரு, நான் வந்து இந்த மாதிரி பேசுறேமா, அவங்களுக்கு இன்னொரு பெட் நேம் இருக்கு, ஸோ அந்த பேரை வச்சு கேளு, அவளோட ரியல் நேம் வச்சு கேட்காது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாரு அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து நான் ஃபோன் பண்ணி இவனை கான்ஃபரன்ஸ்ல தான் வச்சிருக்கேன், ஃபோன் பண்ணி ஹலோ அம்மா இந்த மாதிரிமா அப்படின்னு நான் பேசும்போது, அம்மா இன்னைக்கு அவனோட அதான் அவரோட பாய் ஃப்ரெண்ட்க்கு அந்த டைம் பாய் ஃப்ரெண்ட் அந்தவருக்கு வந்து பர்த்டேமா இன்னைக்கு, அவரு கூட வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா. இவன் ஃபோனை நான் கட் பண்ணிட்டேன், இவன் அதுதான் பாருங்க அந்த ஃபோன்ல எனக்கு இன்னொருக்கும் காதலே கேட்டிருக்கோம் அவ்வளோ நல்ல இதுதான் அவ்வளோதான் எங்க அம்மா அந்த அவ்வளோதான் இல்லைன்னு கூட பத்து வாட்டி தங்கச்சி பவி வந்து போன் வாங்கி, அக்கா ரொம்ப அழுகுறாங்கக்கா, கையெல்லாம் கட் பண்ணா ரத்தம் ஊத்துதுக்கா அப்படின்னு, கை போய் பாரு இங்க இருந்து இம்மா தூரம் கட் பண்ணி வச்சுக்கிறான், ஆனா ரொம்ப ஆழமா தான் போடல, லைட்டா ரத்தம் வர அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த டைம் நாங்க போய் பார்க்கும்போது என்ன இது இந்த மாதிரி இருக்கு, சரி நான் என்ன சொன்னேன் எங்க அக்கா சொன்னா போகலாமா டி போய் பார்க்கலாமா அப்படின்னு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெய்சன் வீட் ஆஹா அப்போதான் தனியா நாங்க ரெண்டு பேர் ஜெய்சன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறோம். போகும்போது ஃப்ரெண்டா நிறைய டைம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், இன்ன வரைக்கும் கூட இவங்க அம்மா அதான் சொல்லுவாங்க ஃப்ரெண்டாதானே அடி வந்தே அப்படின்னு. ஸோ நாங்க ஃப்ரெண்டா போனோம், அது அப்புறம் நான் போய் பார்க்கும்போது பார்த்தா ஜெய்சனுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து பிளட் வந்துருந்து. ஸோ ஓகே அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் அவனை ஜாலியா சிரிக்க வச்சா, அப்ப கூட இவங்க அம்மா சொன்னாங்க இப்பதான் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு, கரெக்டா அவங்க அப்பா வந்துட்டாரு. என்ன பிரச்சனைனா இந்த மாதிரியா சரி போய் பேசலாம், நம்ம அவங்க வீட்டுல போய் பேசலாம், எதா இருந்தாலும் கேட்டு இது பண்ண கூட நியாயமா பேசினாரு. அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி வந்துட்டோம், அப்பயும் பயப்புள்ள எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுது, பார்த்து ரெண்டாவது நாளே ப்ரப்போஸ். ஸோ இப்படிதான் வந்து நடந்துச்சு. ஸோ ஓகே இப்போ வந்து இன்னொரு க்வெஸ்சன், ஓ ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை? எனக்கு அவளுக்கும் எனக்கு அவளுக்கும் ஒற்றுமையே கிடையாது. லைக் சாப்பிட்ற விஷயத்துல
அவளுக்கு வந்து அதுதான் நீ முன்னாடியே சொல்லிட்டிய, நிறைய ஊத்துன பானிபூரி, நீயே நிறைய ஊத்துன பானிபூரி. அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே தெரியாதுன்னா கூட எதனா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் பண்ணி இது பண்ணுவா. பட் உனக்கு இந்த மேக்கப்ன்றது வந்து தெரியாது, நீ நேச்சுரலா இருக்க ஆசைப்படுவேன். ஒன்னா போறது இப்போ பானிபூரி சொன்னா அந்த மாதிரி வேற ஏதாவது இது சடனா நான் இந்த மாதிரி பண்ணும்போது நீயும் பிரியாணி சாப்பிடுவா அதுவும் பிரியாணி சாப்பிடுவோம். அவளோட ஸ்ட்ரைக் சேர்ந்து அந்த டைம் வந்திருக்கும். அதான் நான் இந்த மாதிரி பண்றேன் அவளும் இப்படி தானே பண்ணுவா அப்படின்ற ஸ்ட்ரைக். அப்படி சொல்றியா நீ? ஓ, நீ என்ன பண்ணும்போது இந்த டைம்ல இந்த தத்துல நீங்க பண்ணா அவளும் இதே மாதிரி தானே பண்ணுவா. இப்ப நான் பானிபூரி சாப்பிடுவேன் அப்ப நீ யோசிச்சிருப்பல அவ்வளவு அப்படிதான் பானிபூரி சாப்பிடுவா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தியேட்டருக்கு எல்லாம் போகும்போது நீ எல்லா லவர்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்க. சொல்லிட்டேன் வரும். பட் ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க இதுவரை பேர் சொல்லியே கூப்பிட்டு கிடையாது. எப்பயாவது ஜெய்மானுவா நான் வந்து அவ பேருன்னு. ஆனா ஒரே ஒரு பேரு உயிர்மா. அவ பேர் இங்க குத்துனல அடுத்து என்ன கழிச்சு இங்க அவ போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து பென்சில் மூலம் ஹார்ட் பண்ணுவாங்களா பேனால ஹார்ட் பண்ணிட்டு குத்த வந்துட்டாங்க நான் சொல்ல வெயிட் பண்றேன் நான் அவட்ட கேட்டு குத்துறேன்னு ஆனா கரெக்டா அவர் விட்டு போயிடுவாள் ரெண்டு நாள்ல அது பேனால் அழிச்சிட்டு போடா போட்டோ. எடுத்திருக்காங்க நாங்க எப்படின்னா நானு எங்க அக்கா இவெல்லாம் கான்பரன்ஸ் வந்து ஜாலியா பேசிப்போம் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஞாபகம் இருக்கு எனக்கு என்னன்னா இவன் வந்து இந்த பிரேக்கப் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஓகே அந்த அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டாக தான் போயிட்டு இருக்கு எங்களுக்குள்ள. அப்போ இவங்க அம்மா அவங்க அம்மாக்கு இவன் கால் பண்ணான். என்னையும் எங்க அக்காவையும் லைன்ல வச்சுட்டு அவங்க அம்மாக்கு இவன் கால் பண்ணான். கால் பண்ண கொள்ள உங்க அம்மா பாரு எத்தி நீ போட்டோ அமிச்சுன்னுக்குறாங்க. கால் பண்ணான். கால் பண்ண கொள்ள என்ன அவங்க அம்மாக்கு எங்களெல்லாம் மியூட் பண்ண சொன்னா நாங்களாம் மியூட் பண்ணிட்டோம். அவங்க அம்மா கால் பண்ணி ஆண்டி அம்மா இந்த மாதிரி பேச சொல்லுப்பா என்னப்பா நீ தான் எதுக்குப்பா ஃபோன் பண்ற இல்ல அவன் ஆமாப்பா பேச மாட்டா அவ்வளவுதான் போதும்ப்பா இல்ல இல்ல வேணா வேணாம் இதோட முடிச்சுக்கோ என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அவங்க அம்மா இப்படிதான் பேசுறாங்க என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் அவளுக்கு நல்ல அவங்க அம்மா அவளுக்கு நீ தான் பேசுறேன் அவளுக்கு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு அமைச்சு வைக்க தெரியும் போதும்ப்பா இதுக்கு மேல நீயும் வேணாம் அவகாசம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவன் சொன்னா அந்த பிரசன்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்ப இருந்தார்ல தயவு செஞ்சு அவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க. கிளி போல இருக்கு உங்க பொண்ணு பூனை கிட்ட கொடுத்துடாதீங்க கருப்பு பூனை கிட்ட அப்படின்லாம் இவன் சொன்னா இன்னமும் நான் சத்தியமா மறக்கவே இல்லை இதெல்லாம் வெள்ளத்தோளுக்கு தேவையான விஷயம்.
ஸோ வந்து நல்லா அவங்க ரொம்ப பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இல்லம்மா இந்தப்பா எனக்கு தெரியும்ப்பா என் பொண்ணு உலகமே அழிஞ்சாலும் அவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். யாருக்கு? அந்த பிரசன்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு. என்கிட்ட சொன்னாங்க, ஐ மீன் என்கிட்ட இல்ல இவன்கிட்ட சொன்னாங்க, நானும் எங்க அக்காவும் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப வரைக்குமே எங்க அக்கா அவங்க அந்த பையனையோ இல்ல அவளையோ பார்த்தா என்கிட்ட ஷேர் பண்ணுவா, அவங்க அம்மா இப்படி எல்லாம் பேசிச்சுடி அப்படின்னுவா. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும் போது கூட எங்க அக்கா எனக்கு போன் பண்ணி இததான் சொன்னாங்க, அவங்க அம்மா எப்படி பேசிச்சு மூணே இப்ப பாத்தியா அப்படின்வா. அந்த மாதிரிதான் அப்படி இப்ப உலகமே அழிஞ்சா கூட அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சடனா கொஞ்ச நாள் கழிச்சு என்கேஜ்மெண்ட் மேரேஜ் வந்து, ஆனா ஜெய்சன் வந்து லவ் பண்ணும் போதே அதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் போகும்போது அப்போ இவனோட ஆபீஸ் வந்து அவங்க இருந்த ஆபீஸ் கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க போகும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம். அப்போ வந்து ஜெய்சன் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ணா வேணாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அவன் நல்லா கேட்கல. பட் வந்து இப்ப ஏதோ அவங்க நல்ல லைஃப் ரன் பண்ணாங்க, அவங்க நல்லாதான் இருந்திருப்பாங்க, ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப ரெண்டு பேரும் தெரியாம நம்ம ஒருத்தருக்கு மேல பழி போடக்கூடாது. ஏன்னா இது எங்க லைஃப் நாங்க மீடியால சொல்றோம், தெரியும். ஆனா நாங்க சொல்லாத லைஃபே எங்களுக்குள்ள இருக்கு, உங்ககிட்ட ஷேர் பண்ணாததே எங்களுக்குள்ள நிறைய இருக்கும். அந்த மாதிரி அவங்க பர்சனலா அது போனா அதனாலதான் எனக்கு வந்து எந்த கில்ட்டியும் கிடையாது. ஏன்னா எனக்கு இவன் பத்தி எல்லாமே, நான் ஃப்ரெண்டா இருக்கும் போதே என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணலாம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் லவ் இவனோட எல்லா எக்ஸ்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். ஈவன் நான் நேர்ல கூட மீட் பண்ணிருக்கேன் எல்லாரையும், நேர்ல மீட் பண்ணி பேச. எனக்கு எக்ஸ்ன்றத விட நான் உண்மையா சத்தியமா இந்த உலகத்திலேயே உண்மையா சொன்னா அந்த பொண்ண மாதிரி நான் யாருமே லவ் பண்ணல. தான் மோனிகா கூட லவ் பண்ணலன்னு சொன்னேன், அவ்வளவு சின்சியரா வந்து லவ் பண்ணேன். பட் தேவையில்லாது இப்ப வந்து நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா is my fully life only. ஏ ஒழுங்கா பேசு, சீரியஸா பேசு. அதுதான் சோ போயிட்டு. ஆனா இப்பயும் என் இப்பயாவது ஞாபகம் வரும், நான் இல்லன்னா சொல்ல மாட்டேன் மக்களே, உண்மையிலேயே சொல்றேன். எப்ப மூணி கனவுல வந்தாடி அப்படி சொல்லு. உண்மையா எனக்கு நைட்ல திடீர்னு திடீர்னு எவ நான் வந்து ரொம்ப நைட்ல நினைச்சு பாருப்பேன். வருது அவ கூட மட்டும் மத்த எனக்கு கனவு வந்தா இந்த மாதிரி. பட் அந்த அவ கூட கனவுல வந்த மட்டும் நாங்க திருப்பி என்னோட ரீக்ரியேட் பண்ற மாதிரி தியேட்டருக்கு போறது, பைக்ல போகும்போது சண்டை போட்டுக்கிறது, பீச்ல உட்கார்றது, என் வீட்டில் கூட்டு போய் உட்கார வைக்கிறது, எங்க அம்மா அப்பா கூட பேசுறது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரிஜினல். ஏய் சரி போய் இந்த இது கபடி படத்துல கிளிபா, ஏய் உக்காரு தனலட்சுமி உக்காரு, அந்த மாதிரி ஏ உயிரா உக்காரு போலாம் வா, டைம் ஆயிடுச்சு மழை வர போது பேர். அந்த மாதிரி உண்மையா ரியலா அந்த என்ன சொல்றது, இதுதான் வந்து ஆழமா லவ் பண்ணவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ் பிஸ்னஸ் லவ் எந்த லவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த லவ் எப்பவுமே கூடிய அதான் ரீக்ரியேட் உங்களுக்குள்ளே ஆகிற மாதிரி தோணும். பட் நமக்குன்னு நம்பிக்கையான ஒரு பொண்ணு இருக்கும்போது அவங்க எப்பவுமே அவங்க கூட இருப்பாங்க. பட் இந்த மாதிரி வந்து வரும், அதை வந்து நம்ம தப்பா நினைச்சுக்கூடாது. அவங்களும் நம்ம கூட இருக்கவங்களும் அதை தப்பா நினைச்சுக்கூடாது. அதுதான் சொல்லுவோம். அப்ப நாங்க லவ் பண்ண டைம்ல வந்து சம்ம மெமரியான ஒரு டைம், லவ் பண்ண டைம்லாம் நல்ல மெமரிஸ், நல்ல இது. ஜெய்சன் வந்து அவ்வளவு அவங்க இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கும் போது, அவங்க லவ் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்தப்போ ஜெய்சன் என்ன பண்ணா, ஃபர்ஸ்டே வந்து அவ முன்னாடி வந்து லிப் லாக் பண்ணாங்க. அந்த டைம் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அவங்க. அப்ப நான் புரிஞ்சுட்டேன், ஓகே அவங்களுக்கும் வந்து இவங்க மேல இருக்கு, ஆனாலும் லவ் பண்ணிக்கூடாது. அப்புறம் நான் வந்து பார்த்தேன், ஓகே எங்க அக்காவும் அதை நோட் பண்ணாங்க, ஓகே டி ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. ஆக்சுவலி நான் எதனால வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேனா, மூணு விஷயம் ஜெய்சன் மேல வந்து அப்போ எங்களுக்குள்ள சண்டை வந்த காரணம். ஒன்னு வந்து அவ வந்து ஃபோன், அதான் அவளோட பர்த்டேக்கு இவர் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. அப்போ ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், ஒரு மந்த் தான் இல்லை லவ் பண்ணி ஒரு மாதம் தான். அப்போ வந்து இவர் அவளோட பர்த்டேன்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நானும் விஷ் பண்ணேன், நான் ஜெய்சன் கிட்டே போய் கொடுக்குறேன், அவங்க விஷ் பண்ணுவாங்க, நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அவ்வளோ நல்ல விதமாக பேசினான். குழம்பு வைப்பேன் காலையே ஃபஸ்ட்டு விஷயம் அவன் தான் பண்ணானா, ஃபஸ்ட்டு விஷ் பண்ணானா. ஸோ அதை வந்து சொல்லும் போது நான் திட்டினேன், எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் பண்ண. அப்போ வந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வேர்ட் விட்டாங்க, என்னன்னா அவங்க பர்த்டேக்கு நான் கேட்டுட்டே இருந்தேன், நீங்கள் ஏன் வந்து பிரிஞ்சிங்க? ஏன்னா இவன் சைடு நான் கேட்டுட்டேன், அவங்க சைடு என்ன, ஏன்னா ரெண்டு பக்கமே நம்ம வந்து நியாயமாக பேசணும், அதனால நான் அவங்க சைடு கேட்குறேன், எதனால வந்து நீங்கள் வந்து பிரிஞ்சு போனீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரிஞ்சு போனதுக்கு காரணம் வந்து நீங்க ஜெய்சனியே கேளுங்க, அவனே சொல்லுவான் அவன் மேல எவ்வளவு தப்பு இருக்கு அப்படின்னு அவனே சொல்லுவான். ஆனா நீங்க சேர்ந்துருக்க மாட்டீங்களா, எப்பதான் பேசிருப்பீங்க ஜெய்சன் கிட்ட கேட்டதுக்கு. அப்ப நான் பிரசன்டா லவ் பண்றேன். அப்ப நான் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா,
சத்தியமா சொல்றேன், என் பர்த்டேக்கு நான் பேசலாம்னு இருந்தேன் ஜெய்சனுக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆச்சு, அச்சுச்சோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஜெய்சன் கிட்டே சொன்னேன். ஜெய்சன் நம்ம பேசியே 1 month, ஐ மீன் லவ் பண்ணியே 1 month தான் ஆகுது, பரவாயில்ல அவங்க வந்து உங்களோட லவ்வரு, நீங்க 3.5 இயர்ஸா இருக்கீங்க, நீங்க அவங்க பேசணும்னு விருப்பப்படுறாங்க, நீங்க ஜாயின் பண்ணி நல்லா இருங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஜெய்சன் சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல, அவன் என் முன்னாடியே இவ்வளோ அநியாயத்தை பண்ணா, எனக்கு மேலே இவ்வளோ கோபம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஆனாலும் நான் வந்து நிறைய டைம் கேட்டிருக்கேன், பேசுறியா பேசுறியா, ஆனால் அவன் பேச விருப்பப்படல, ஆனாலும் திட்டுத்தனமா பேசிட்டு தான் இருந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்படி தான் எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் எதுவுமே பேச நினச்சிக்கல. இப்போ கூட நாங்கள் எதுனா எங்களுக்கு டாபிக் கிடைக்கலன்னு நாங்கள் இவனோட லவ் ஸ்டோரி, நிறைய பேர் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், இங்கேருந்து அவன் அவள் வீடு வரைக்கும் ஓடிப்போனா, அவள் பைக்லேயே போயிட்டே இருந்தா அப்படின்னும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்டா என்னையும் ஓடி போகிறேன். ஆனால் அந்த டைம் நான் அவன் கூட இல்லை, அவன் யாருமே தெரியாது. ஸோ ப்ரெசென்ட்டாக நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன்னா அது மட்டும்தான். எனக்கு எல்லாருக்குமே ஒரே அட்வைஸ் தான் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு பாஸ்ட் ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பாஸ்ட் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் ப்ரெசென்ட்ல உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ட்ரூவாக இருங்க, அது மட்டும் போதும், லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருக்கிறவங்களும் ஏமாத்திட்டு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், வாழ்க்கையே சீப்புன்னு ஆகிடும். எவ்வளோ சண்டை வந்தாலும் சண்டையாக தான் போவோம், அது ஒரு ஒற்றுமையாக இருக்காது. நிறைய பேர் இவங்க என்கிட்ட கமெண்ட்ல கேட்பாங்க, என்ன நீங்கள் அடிச்சுக்கிறீங்க சண்டைன்னு கொடுக்குறீங்க, திருப்பி ஒன்று சரிங்கன்னா ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கைக்கு அதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன், அப்படி தான் நடக்கும் அப்படின்னு. அண்ட் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து எங்களை கமெண்ட்ஸில் வந்து, நீங்க ஏன் மோனிகா முன்ன மாதிரி வீடியோ போல, உங்களுக்கு பின்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே வீடு காரு ட்ரெண்டிங்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நீங்க நல்லா வீடியோ போட்டு ஏர்ன் பண்ணலாம்ல அப்படின்னு ரொம்ப லவ்வா ஒரு என்ன சொல்றது, ஒரு உரிமையா நீங்க சொல்றீங்க. பட் நம்மளும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா கிடைக்கல. ரீல்ஸ் ஏன் போட மாட்டீங்கன்னு கேக்குறீங்க, ரீல்ஸ் போடணும்னா எங்களுக்கு தோண மாட்டேது மக்களே, சத்தியமா தோண மாட்டேது. காலில இருந்து கீழே அவ்வளோ வர்க், ஏன்னா வீட்டுல மேரேஜ்ன்றதுனால கீழே அவ்வளோ வேலை இருந்தது, காலில இருந்து முடிச்சுட்டு நான் மேலே வந்து இப்போ திருப்பி நான் மேலே இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கலன்னு பார்த்தா மழை வந்துச்சு, அதுக்குள்ள வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுதான் நடந்தது. ஜெய்சனோட ஓல்டு லவ் ஸ்டோரி வேணும் அப்படின்னா ஃபுல்லாக வேணும், லவ் பண்ணதுலேருந்து பிரேக்கப் வரைக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஜெய்சன் சொல்லுவான். சொல்லி முடிச்சுன்னு சொல்றேன் அவ மேல இப்ப எனக்கு வந்து கேர் இல்ல, லவ் இல்ல அப்படின்னு நான் சொல்றதை விட தேவையில்ல, அவ யாரோ நான் யாரோ இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. பட் பேசினா ஒரு ஃப்ரெண்டா பேசுற திறமை என்கிட்ட இருக்கு. இப்ப திருப்பி அவர்கிட்ட நீ என்கிட்ட பேசினா கூட, இல்ல நான் அவங்கிட்ட பேசினாலும் என்னோட பார்வை பழைய உயிர் மாவா இருக்காது, நியூவா பேசுற ஒரு பொன் பாய் மாதிரி தான் இருக்கும். இல்ல அது கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுதுன்னு, அதான் என்கிட்ட பேச மாட்டேன். ஏதோ சொல்லணும்னு தோணி கூப்பிட்டு உக்கார வச்சா, இந்த நேரத்துக்கு நான் வெளியே போயிட்டு ஆனால் ஒரு காரியமாவது முடிச்சுட்டு வந்திருப்பேன், 1 hour உட்காந்து பேசணும். இது எப்படி 4 episodes வந்திருக்கும் நினைக்கிறேன், இந்த வீடியோ பாக்குறவங்க 4 நாளா தொடர்ந்து இந்த வீடியோ பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ உங்களை தாண்டி இதோ உங்களுக்காக நீங்க சொல்லுங்க, அண்ணா உங்க கட்டையத்துக்கு அக்கா தள்ளடி
இதுக்கு டமால் அடி. एक्चुअली நான் குண்டா ஒண்ணுன்னு ட்ரை பண்றேன். ஆனா நான் சோ இந்த மாதிரி வந்து வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க உடனே சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு நாளையில இருந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த வார்த்தைய தண்ணில எழுதி வைங்க. இல்ல பெரிய வீடியோ YouTube வீடியோ வந்தல பண்றேன். ஆ முடிஞ்ச வரைக்கும் பண்றேன். ஆல்ரெடி நீ ஒரு வாட்டி சொல்லி அவங்க கமெண்ட்ஸ்ல போட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல கேக்கும் செஞ்சாங்க. ஆனா நீ பண்ணல. எங்க இருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது. அப்பலாம் எங்க அம்மா வயித்துல கூட நான் இல்ல. நீ பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு. ஓகே மகளே இந்த வீடியோ நீங்க மூணாவது நாள் நாலாவது நாள் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்காக உங்களிடம் விடைபெறுகிறது ஜெய்சன் மோனி. இந்த வீடியோக்காக உங்களிடம் விடைபெறுவது ஜெய்சன் மோனி. சோ உங்களுக்கு என்ன மேற்கொண்டு என்ன வீடியோ தேவைப்பட ஜெய்சன் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? ஓகே மக்களே பாய் அண்ட் thank you. Thank you. மேற்கொண்டு என்ன வீடியோ தகவல் என்ன வேணும்னா டன் 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 அப்படி பண்ணுங்க. டிங் 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 டிகா டிகா டி. நான் தான்டா கோலி, என் வாயில காலி. பார்த்த சாரதி. நல்லா இருக்கு அந்த பையன் vlogs.